Welcome back, guys. So, last video, you can see AI, machine learning, data science, and all the things you can see. If you want to see it, you can see it. So, if you have features and labels on the screen, you can see it in the photo. If you want to see it, you can see it in this video. Features and labels. By the way, features and labels are mostly used in machine learning. சரிங்களா அதனால ஃபஸ்ட்டு அதையே பார்த்துடலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ க்ரியேட் பண்ணேன். ஓகே, ஸோ ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளான விஷயம். இந்த ஆடை நீங்கள் ஆடு அப்படின்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறீங்க? லைக் எப்படி இதை பார்த்தோன்னே ஆடுன்னு சொல்கிறீங்க? ரைட், எப்படி? மேபி இதுக்கு கொம்பு இப்படிலாம் இருக்குது, இதோட மூஞ்சி வந்து இந்த மாதிரி ஷேப்பில் இருக்குது, இல்லை இதோட வால் வந்து குட்டியாக இருக்குது, அப்புறம் இங்கே லைட்டாக தாடி இருக்குது. ஸோ இப்படி இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒரு ஆடு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறீங்க. ரைட், அதே மாதிரி இதை எப்படி நீங்கள் ஒரு மாடுன்னு ஐடென்டிஃபை பண்ணுறீங்க? இந்த மாதிரி காது பெருசாக இருக்கணும், அப்புறம் பெருசாக தொப்பை இருக்கணும், அப்புறம் வால் நீட்டிக்கிட்டு இருக்கணும், அப்புறம் அது பால் கொடுக்கணும். ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இப்படி இப்படிலாம் இருந்துச்சு, இந்த மாதிரிலாம் மூஞ்சி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒரு கவ் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறீங்க. கரெக்ட் தானே? ஸோ எதெல்லாம் வச்சு இதை ஒரு கோட் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிங்களோ, அதாவது இதுக்கு இந்த மாதிரி கொம்பு இருக்குது, இல்லை இது இருக்குது, அது இருக்குது, அதுன்னு சொன்னீங்களே, ஸோ அந்த விஷயங்களை தான் நம்ம ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா, புரியுதா உங்களுக்கு? அதாவது இந்த கோட்டுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா, கொம்பு இருக்கும், மூஞ்சி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும், காது இப்படி இருக்கும், வால் சின்னதாக இருக்கும். தீஸ் ஆர் தி ஃபீச்சர்ஸ் ஆஃப் அ கோட், ரைட்? அண்ட் அதே மாதிரி இந்த மாடுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னா, காது இப்படி இருக்கும், வால் இப்படி இருக்கும், பால் கொடுக்கும், ஆர் இந்த மாதிரி. ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சா? இதுதான் ஃபீச்சர்ஸ். நீங்கள் ஒரு விஷயத்தை எதை எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவீங்க அதுதான் வந்து என்னது, ஃபீச்சர்ஸ். ஓகே, இப்போ ஃபீச்சர்ஸ்னால் என்னென்னு புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு லேபிளும் புரிஞ்ச மாதிரி தான். ஏன்னா லேபிள்னால் ஒன்றும் இல்லை, இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வச்சு அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன பேர் கொடுக்குறீங்களோ அந்த பேர் தான் லேபிள். சரிங்களா, இந்த மாதிரி மூஞ்சி இருக்கணும், இந்த மாதிரி காது இருக்கணும், இந்த மாதிரி வால் இருக்கணும், இதெல்லாமே வந்து என்னது, ஃபீச்சர்ஸ். அண்ட் இந்த ஃபீச்சர்ஸை வச்சு இதுக்கு நான் ஒரு பேரை கொடுக்குறேன்ல, கோட் அப்படின்னு, அந்த பேர் தான் வந்து லேபிள். ஓகேங்களா? ஸோ கோட் அப்படின்ற லேபிளுக்கு, கோட் அப்படின்ற லேபிளுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது? இந்த மாதிரி ஹார்ன்ஸ் இருக்கும், இந்த மாதிரி இயர்ஸ் இருக்கும், இந்த மாதிரி ஃபேஸ் இருக்கும், இந்த மாதிரி டெய்ல் இருக்கும். ரைட், புரிஞ்சா உங்களுக்கு? ஸோ இப்போ இந்த கவுக்கு ஃபீச்சர்ஸ் என்ன, லேபிள்ஸ் என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ இந்த கவு அப்படின்றது ஒரு லேபிள், அண்ட் இந்த கவு அப்படின்ற லேபிளுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா, இந்த இயர்ஸ் இருக்குது, மண்டை இப்படி இருக்குது, தொப்பை இவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு எல்லாம். ஓகேங்களா? ஐ ஹோப் யூ காட் இட். கடைசியாக ஒரு வாட்டி சிம்பிளிஃபை பண்ணி சொல்லிக்கிறேன், ஒரு ஆப்ஜெக்டை இல்லை ஒரு விஷயத்தை எதெல்லாம் வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவீங்களோ அதெல்லாம் வந்து ஃபீச்சர்ஸ். அண்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கு ஒரு பேர் சொல்லுவீங்களே, அந்த ஆன்சர் சொல்லுவீங்களே, அதாவது இது ஒரு கவ் அப்படின்னு, அதுதான் வந்து லேபிள். ஸோ பேசிக்கலாக இந்த மஷின் லேர்னிங்கிறது இந்த ஃபீச்சர்ஸ் அண்ட் லேபிள்ஸில் தான் ஒர்க் ஆகும். சரிங்களா, ஸோ லெட்ஸே நீங்கள் வந்து ஆடு மாடு கண்டுபிடிக்கிற ஒரு மஷின் லேர்னிங் ப்ரோக்ராம், ஒரு மாடல் உருவாக்கிட்டீங்க அப்படின்னா, அது என்னென்னா நீங்கள் உருவாக்கிட்டீங்க. ஸோ இப்போ உருவாக்கி முடிச்சுட்டு அதில் டேட்டாலாம் கொடுத்து நல்லா ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஒரு புது இமேஜை காமிக்கிறீங்க. ஓகேங்களா, ஒரு கோட் இமேஜ். ஓகேங்களா, கோட் இமேஜை காமிக்கும்போது அது வந்து இந்த கோட் இமேஜ்லேருந்து ஃபஸ்ட்டு ஃபீச்சர்ஸை பார்க்கும். ஆ ஓகே, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கா, இந்த மாதிரி கொம்பெல்லாம் இருக்கா, இருக்கா இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு அடுத்து அது கற்றுக்கிட்டதை வச்சு, ஆமாம் இந்தந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருந்தால் நம்ம எந்த லேபிள் இருக்கணும் அப்படின்னு யோசிக்கும். யோசிச்சுட்டு நம்மளுக்கு ரிப்ளைல கொடுத்துரும், எஸ் சார் இது வந்து ஒரு கோட் அப்படின்னு. சம்டைம்ஸ் மிஸ்டேக்ஸும் பண்ணும், ஓகேங்களா, அதனால தான் நம்ம மிஷின்ஸ் மேலே கம்ப்ளீட்டாக ரிலை பண்ண முடியாது. பட் யா, திஸ் இஸ் ஹவு திங்ஸ் ஒர்க். ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்ட் கைஸ், பை த வே, உங்களுக்கு அப்படியே ஏதாச்சும் டவுட்ஸ் அண்ட் க்வெஸ்சன்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேட்கலாம், நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுவேன். பட் நான் கோர்ஸ் மேக் பண்ணுறேன்னா எங்கேருந்து என்னால் ரிப்ளை பண்ண முடியும்? ஸோ நீங்கள் வந்து என்னோடய டிஸ்கார்ட் சர்வர் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, என்னோடய டிஸ்கார்ட் சர்வர் லிங்க் வந்து நான் கொடுத்துருப்பேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ என்னோடய டிஸ்கார்ட் சர்வர் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் லைக் இங்கே வந்துடுங்க. ஓகேங்களா, இப்போ தான் புதுசாக க்ரியேட் பண்ணேன், ஏற்கனவே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எவ்ரிபடி வில் ஹெல்ப் யூ வித் யுவர் டவுட்ஸ். அண்ட் லைக் நீங்களும் ஏதாச்சும் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறீங்க, எல்லாம் ஏதாச்சும் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்களாம் போஸ்ட் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம் கைஸ்.
ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு கிரியேட் பிக் டெக் கம்யூனிட்டி, அதுவும் தமிழில். ஸோ கண்டிப்பாக நம்மளோட டிஸ்கார்ட் சர்வரை செக் அவுட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் ஜாயின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம், அதில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மஷின் லேர்னிங்னா என்னன்னு சொல்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் ஒரு டீ குடிச்சிட்டு வாங்க.